ஒரு நாட்டோட பொருளாதாரம் அந்த நாட்டில் உருவாகிற எலெக்ட்ரிசிட்டியை பொறுத்து தான் இருக்குது எலக்ட்ரிசிட்டி தான் எல்லா சோர்ஸுக்கும் முக்கிய ஆதாரமாக இருக்குன்னே சொல்லலாம் சரி இந்த எலக்ட்ரிசிட்டியை எப்படி உருவாக்குறாங்க ஏன் இப்போ நிலக்கரி தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நிலக்கரி தட்டுப்பாடெல்லாம் ஏன் ஆச்சுன்னு சொல்லி உங்களுக்கு கடைசியில் தெரிய வரும் வீடியோக்குள்ளே போலாம் வாங்க நம்ம சேனல்ல இந்த மாதிரி நல்ல நல்ல போட்டுட்டு இருக்கோம் ஸோ எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலோட நல்ல நல்ல வீடியோலாம் உங்கள் நோட்டிபிகேஷன்ல கமிக்கும் எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அது ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துலேருந்து நம்ம வீட்டு வரைக்கும் எப்படி வருது ஃபர்ஸ்ட்டு பேசிக்காகவே ஒரு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டர் தேவை அந்த ஆல்டர்னேட்டர் சுற்றுனா தான் அந்த ஆல்டர்னேட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி அவுட் புட் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டியை தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஸ்டெப்அப் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது வீட்டுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ சின்ன சின்ன டீசல் இன்ஜின் ஆல்டர்னேட்டரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி கரண்ட் இல்லாதப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பட் இந்த நாட்டுக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வீடு வரைக்கும் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக ஸ்டெப் அப் பண்ணி கிரிட்டில் ஏற்றுவாங்க அந்த கிரிட் இருந்து தான் பெரிய பெரிய பவர் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகும் இந்த எலக்ட்ரிசிட்டி தென் அங்கேருந்து தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன பவர் ஸ்டேஷனுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் ஆகும் இதில் பண்ற பண்ணுற இருந்து நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் ஏகப்பட்ட எலெக்ட்ரிசிட்டி லாஸ் ஆயிடும் எந்தெந்த மாதிரி லாஸ்லாம் ஆகும்னு சொல்லி நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் நம்ம அதுக்குள்ள இப்போ போக வேண்டாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த பவர் ஸ்டேஷன்லேருந்து தான் உங்கள் வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையான மாதிரி சிங்கிள் பேஸோ த்ரீ பேஸோ அல்லது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அந்த மாதிரி அவங்க ஓல்டேஜுக்கு தகுந்தால் போல் எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணுவாங்க இப்போ ஆல்டர்னேட்டர்லேருந்து தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அதை எப்படி நம்ம வீடு வரைக்கும் கொண்டு வரோம்னு பார்த்தோம் அந்த ஆல்டர்னேட்டர் சுத்தணும் இல்லையா அந்த ஆல்டர்னேட்டர் சுத்தினா தான் ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஆல்டர்னேட்டரை எப்படி எல்லாம் சுத்த வைக்கிறாங்க அப்படின்றது தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஒரு மெயினான விஷயம் இது எந்தெந்த வழியில் அந்த ஆல்டர்னேட்டரை சுத்த வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹைட்ரோ பவர் பிளான்ட் டேம் இருக்க இடத்துல மட்டும்தான் இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை யூஸ் பண்ண முடியும் மற்ற எல்லா இடத்துலையும் இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை யூஸ் பண்ண முடியாது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆல்டர்னேட்டோட டர்பைனை ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் அதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு எலக்ட்ரிசிட்டி தான் இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட் எலக்ட்ரிசிட்டி சேம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கே உருவாகிற அந்த எலக்ட்ரிசிட்டியை ஸ்டெப்அப் பண்ணி கிட்டில் ஏற்றிடுவாங்க அது அப்புறம் வீட்டுக்கு வந்துடும் இது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் தென் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி விண்டோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி டர்பனை ரொட்டேட் பண்ணி அந்த டர்பைன் மூலமாக ஆல்டேட் ரொட்டேட் ஆகி அதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு எலக்ட்ரிசிட்டி தான் இந்த விண்ட் எனர்ஜி பவர் பிளான்ட் இது அதிகமாக மலையை ஒட்டி உள்ள பகுதிகளிலும் அதிகமாக காற்றடிக்கக்கூடிய பகுதிகளிலும் தான் இந்த விண்ட் எனர்ஜியை போட்டு அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் எல்லா இடத்துலையும் இந்த விண்ட் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியாது தென் டீசல் பவர் பிளான் ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அதோட இந்த ஆல்டர்னேட்டரை கப்பிள் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மெத்தேட் தான் இந்த டீசல் பவர் பிளான்ட் இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வச்சுருப்பாங்க சின்ன சின்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற எல்லாமே இந்த டீசல் பவர் பிளான்ட் வச்சுருப்பாங்க தென் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்காகவே லார்ஜஸ்ட் டீசல் பவர் பிளான்ட்டும் இருக்குது நாலாவதாக பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுவோட ஆற்றலை வெளிப்படுத்தி அதன் மூலமாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஹீட்டை வச்சு வாட்டரை ஸ்டீம் உருவாக்கி அதிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பவர் பிளான்ட் தான் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அதனால தான் இதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு அளவுக்கு தான் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை யூஸ் இருக்காங்க தென் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா டைடல் பவர் பிளான்ட் டைடல் பவர் பிளான்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலோட அலைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த அலையை வச்சு ஒரு ஆல்டர்னேட்டோட டர்பைனை ரொட்டேட் பண்ணி அதிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மெத்தர்டு தான் இந்த டைடல் பவர் பிளான்ட் இது வந்து அதிகமாக ஜப்பான்ல மட்டும்தான் யூஸ் பண்றாங்க மற்ற கண்ட்ரில எல்லாம் இது அதிகமா யூஸ் பண்ணல ஏன் நம்ம இந்தியாவுல இந்த மெத்தட் எங்கேயுமே யூஸ் பண்ணல ஜப்பான்ல மட்டும்தான் இந்த மெத்தட அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியாக பாத்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான் இதுதான் இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பவர் பிளான்ட்னே சொல்லலாம் இந்த தெர்மல் பவர் பிளான்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எரிபொருளை வச்சு அதில் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஹீட்டை வச்சு ஸ்டீம் உருவாக்கி அந்த ஸ்டீமை வச்சு டர்பைனை ரொட்டேட் பண்ணி ஆல்டர்னேட்டில் இருந்து எலெக்ட்ரிசிட்டி புரொடியூஸ் பண்ணுற ஒரு மெத்தேடு தான் இந்த தெர்மல் பவர் பிளான்ட் ஓகே இதுக்கு யூஸ் பண்ணுற எரிபொருளெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கோல் நிலக்கரி ரெண்டாவது கேஸ் கேஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் மூணாவது லிக்யூட் ஃபியூல் அதாவது டீசல் இதையும் எரிபொருள் யூஸ் பண்றாங்க இந்த எரிபொருள்லாம் வச்சு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டீம் உருவாக்கி தான் இந்த தெர்மல் பவர் பிளான்ட்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு இந்தியாவிலேயும் அதிகமா எலக்ட்ரிசிட்டி புரொடியூஸ் பண்ற ஒரு பவர் பிளான்ட் இந்த தெர்மல் பவர் பிளான்ட் இதுலையும் நிலக்கரியை யூஸ் பண்ணி தான் இந்தியாவில் அதிகமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் தி எலக்ட்ரிசிட்டி செவன்டி ஒன் பர்சன்டேஜ் எலக்ட்ரிசிட்டி இந்த நிலக்கடியை யூஸ் பண்ணி தெர்மல் பவர் பிளான்டில் தான் உருவாகுதுன்னே சொல்லலாம் மற்ற ஹைட்ரல் விண்டு தென் டீசல் லிக்யூட் ஃபியூல் இதெல்லாம் யூஸ் பண்ணி வெறும் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் ஜனவரி தேர்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ரிப்போர்ட் படி ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு மெகாவாட் இந்த தெர்மல் பவர் பிளான் யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதுலேயும் ரெண்டு லட்சம் மெகாவாட் இந்த நிலக்கரியை யூஸ் பண்ணி தான் தெர்மல் பவர் பிளான்ட்டில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பேலன்ஸ் இருக்கிற இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு மெகாவார்ட் தான் இந்த கேஸ் தென் லிக்யூட் ஃபியூல் இதை யூஸ் பண்ணி தெர்மல் பவர் பிளான்ட்டில் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவோட ஃபஸ்ட்டு தெர்மல் பவர் பிளான்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உசேன் சாகர் தெர்மல் பவர் பிளான்ட் இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது இதை ஏழாம் நிஜாம் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஓப்பன் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியோட கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மெகாவாட் நிலக்கரியை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி இந்தியாவோட பிக்கஸ்ட் கோல்ட் தெர்மல் பவர் பிளான்ட் பவர் ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா விந்தியாச்சல் தெர்மல் பவர் பிளான்ட் இது சிங்காரலி மத்திய பிரதேசத்தில் இருக்குது இதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபது மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்டது டோட்டலாக இந்த நிலக்கரியை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற தெர்மல் பவர் பிளான்டோட எண்ணிக்கை எத்தனை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கவுர்மெண்டோட கையில் இருக்கு ஒன்பது கோல் நிலக்கரி தெர்மல் பவர் பிளான்ட் வந்து கவர்மெண்டோட கஸ்டடியில் ப்ரைவேட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க டோட்டலாக தேர்ட்டி டூ கோல் பவர் பிளான்ட் இந்தியாவில் இருக்குது சரி இந்த நிலக்கரி தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கெல்லாம் எங்கேருந்து நிலக்கரி கிடைக்கிது ஒரு ஆயிரம் மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தொண்ணூறாயிரம் டன் நிலக்கரி தேவைப்படுது இந்த நிலக்கரியை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற தெர்மல் பவர் பிளான்ட் எல்லாத்துக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்க கோல் இந்தியா லிமிட்டட் இவங்க தான் நிலக்கரி சப்ளை பண்ணுறாங்க இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட கார்பரேஷன் இந்த கோல் இண்டியா லிமிடெடுக்கு எங்க இருந்து நிலக்கரி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஏழு கம்பெனி சப்ளை பண்றாங்க அதுவும் இந்தியன் கவர்மெண்டோட தான் கோல் ஃபீல்ட்ஸ் லிமிடெட் இசிஎல் பார் சோக்கிங் கோல்ஃபீல் லிமிடெட் பிசிசிஎல் சென்ட்ரல் கோல் ஃபீல்ட் லிமிடெட் சிசிஎல் வெஸ்டர்ன் கோல்பீல் லிமிடெட் டபிள்இசிஎல் சவுத் ஈஸ்டர்ன் கோல் பீல்ட் லிமிடெட் எஸ்இசிஎல் நார்த்தன் கோல்ஃபீல் லிமிடெட் என்சிஎல் தென் கடைசியா மகாநதி கோல்ஃபீல் லிமிடெட் எம்சிஎல் இந்த ஏழு மைனிங் இருந்து தான் தேவையான நிலக்கரியை தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க இந்த கோல் இண்டியா லிமிடெட் இன்னைக்கு ஏன் இந்த எலக்ட்ரிசிட்டியை பற்றி இந்த நிலக்கரியை பற்றி இந்த வீடியோ போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரீசண்டாக நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்றாங்க இதுக்கு காரணம் என்னன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் இண்டியா லிமிடெட் சொல்றாங்க எலக்ட்ரிசிட்டியோட தேவைகள் எல்லாம் அதாவது டிமாண்ட் இதெல்லாம் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இதை கம்பேர் பண்ணும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தேவைகள்லாம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இதை ஒரு ஃபஸ்ட் ரீசனாக சொல்கிறா ரெண்டாவதாக இந்த நிலக்கரி எடுக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் ஹெவி ரெயின் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஹெவி ரெயின் இருக்கிறதாவும் அதனாலயே நிலக்கரி தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்கிறாங்க மூணாவதாக இம்போர்ட் பண்ணுற இந்த நிலக்கரியோட ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதுவும் இதுக்கு ஒரு ரீசனாக சொல்கிறாங்க தென் நாலாவதாக ஒன்று சொல்கிறாங்க தெர்மல் பவர் பிளான்ட்டில் கோல்ட் ஸ்டோரேஜ் ஏரியாவோட பில்டிங் எல்லாமே நான் பில்டிங் ஏரியாவாக இருக்கிறதுனால நிறையா நிலக்கரியெல்லாம் கரைஞ்சி போகுது தென் தேவையான அளவுக்கு ஸ்டாக் வைக்கிறதுக்கு கெப்பாசிட்டியும் அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி நாலாவதாக ஒரு ரீசனையும் சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் இந்த நிலக்கரி தட்டுப்பாட்டை போக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கோல் இந்தியா கார்பரேஷன் சொல்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் சொல்கிறத நாமளும் ஒத்துழைப்பாக இருந்து அதை கேட்டு நடந்துக்கணும் ஸோ கவர்மெண்ட் மட்டும் நம்ம சொல்லாமல் அஸ்ய இந்தியன் சிட்டிசனாக நாம் எல்லாரும் சேர்ந்து தேவையில்லாமல் எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ணாமல் எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணி ஒரு நல்ல குடிமகனாக இந்த நல்ல நாட்டுக்கு இருக்கணும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்லா ராசிதே இந்த எலக்ட்ரிசிட்டி அவேர்னஸோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்